அண்ணன் அவர்களுக்கு 70வது பிறந்த நாள். மனம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இது ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கனாக்க, பல பேர் வந்து சட்டுன்னு முன்னுக்கு வந்தவங்க அப்படிங்கிறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் வாழ்க்கையில். அண்ணன் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு 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 உழைத்து 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 முன்னேறியவர். அன்பு சகோதரர் திரு பாண்டியராஜன் அவர்கள் சொன்னது போல், மிகச்சிறந்த உழைப்பாளி. அவர் அதிகமாக சிரிக்க மாட்டார். ஒரு ஷார்ப்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும், இருக்கணும் ஷார்ப்னஸ் இருக்கணும். அப்போதான் அந்த மனதிற்குள் ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருந்தால்தான் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும். அந்த சிந்தனை அவருக்கு நாட்டை எப்படி முன்னேற்றுவது அப்படிங்கிற ஒரு சிந்தனையாகவே இருக்கிறது. குறை சொல்கிறார், சொல்லட்டும், என்னை வாழ்த்துங்கள் என்று அவரை யாரும் கெஞ்சும் அவர்கிட்ட அவர் வந்து யாருக்கிட்டையும் கெஞ்சவும் இல்லை, என்னை வசைபாடாதீர்கள் அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்ற மாதிரி நீ வாழ்த்தினாலும் நீ என்னுடைய தமிழ்நாட்டின் பிரஜைதான், நீ என்னை வசைபாடினாலும் தமிழ்நாட்டினுடைய பிரஜைதான், உண்மையில் எனக்கு எந்த விதமான ஒரு விருப்பும் இல்லை, ஆனால் எல்லோர் மீதும் என் மீது ஒரு பாசம் உண்டு அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் சைக்கிளிங்கில் போகிறாரு, சைக்கிளிங்கில் போகும்போது மகாபலிபுரம் வரைக்கும் போகிறாரு, போகும்போது அங்கே ஒரு டீ கடையில் நிறுத்தி உட்காந்து டீ சாப்பிட்றாரு, எல்லாருக்கிட்டையும் அங்கே ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, வாக்கிங் போகும்போது அங்கே ரெண்டு லேடிஸை பார்த்துக்கிட்டு பேசுகிறாரு, ரோட்டில் யாரை பார்த்தாலும் பேசுகிறாரு. அன்று குறிஞ்சி மலர் நாடகத்தில் அவர் கூட நான் நடிக்கும் பொழுது ஏறத்தாழ ஒரு 27-28 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி எங்கிட்ட பேசினாரோ, அப்போ நான் ஒரு சின்ன ஒரு நம்ம ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒரு நடிகர், அன்னைக்கு என்ன பாஸ்கர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்க கேட்குறாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் பல விழாக்களில் பார்க்கும் பொழுதும் நின்று எங்கிட்ட என்ன பாஸ்கர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேலையெல்லாம் நல்லா நடக்குதான்னு கேட்டுட்டு போறாரு. அது அவருடைய மனித நேயம். அவருடைய மனித நேயம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அவரை சார்ந்தவர்களுக்கும் மனித நேயம். இந்த இடத்துல நான் வந்து சில உண்மைகளை சொல்லணும்னு விரும்புகிறேன். அண்ணன் மார்ச் மாதம் 28ஆம் தேதி நீ ஃப்ரீயானு கேட்டாப்பில்ல தம்பி அமைச்சர் அவர்கள், தம்பி நான் அவுட்டோரில் இருக்கேன் தம்பி ஷூட்டிங்கில், ரைட்ண்ணே, அதனால் என்னண்ணே வேலையை பாருண்ணே, நான் இன்னொரு தேதி வச்சுக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வச்சுட்டு, அண்ணா இன்றைக்கி நீ ஃப்ரீயாண்ணே அப்படின்னு எங்கிட்ட கேட்கணுமாங்க. தம்பி வந்து அப்படி ஒரு அவர் இப்படி ஒரு மனித நேயத்தோடு நடந்து கொள்கிறார். எல்லோருமே இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள், அன்பு சகோதரர் பொன்னுண்ணன் அவர்களாகட்டும், எங்கள் அண்ணன் ராஜேஷ் அண்ணன் ஆகட்டும், எங்கள் சகோதரர் பாண்டியராஜன் அவர்களாகட்டும், போண்டாமணி அவர்களாகட்டும், அவருக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக உத்தரவிட்ட எங்கள் அன்பு அண்ணன் முதலமைச்சர் அவர்களாகட்டும், எல்லோருமே மனித நேயத்தோடு தான் இருக்கிறார்கள். இருப்பவர்களும் மனித நேயத்தோடு இருக்கிறார்கள். இந்த இடத்தில் நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்லியே ஆக வேண்டும். இருந்திருந்தால் இந்த மேடையிலும் இருந்திருப்பான் அவன், என்னுடைய நண்பன் காலம் சென்ற மயில்சாமி. அவனும் அவனும் மனிதாபிமானத்தோடு வாழ்ந்துதான் சென்றிருக்கின்றான். ஆன்மீகத்தால் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்தவர்கள். சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு பூரா இருந்திருக்கிறான், மறுநாள் காலையில் சிவனோடைய போய் சேர்ந்துட்டான். போண்டாமணி வந்து சொன்னாப்புல தனக்கு அவன் எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்கிறான். இறந்தன்று அவனுக்கு வந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது, அப்படியும் ஒரு எளிய கலைஞனாக வாழ்க்கையை தொடங்கி அப்படி வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறான். நிச்சயமாக அவன் இருந்திருந்தாக்க இந்த மேடைக்கு வந்திருப்பான். அவனும் வந்து நம்முடைய முதல்வர் அவர்களை வாழ்த்தி பேசியிருப்பான். எங்கேயோ இருந்துக்கிட்டு வாழ்த்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நாம் நினச்சிக்குவோம். அது அண்ணன் அவர்களுக்கு 70 வயது அப்படின்றாங்க. சில பேருக்கு வயதானதே தெரியாது, சில பேருக்கு வயதானாலும் ஒன்றுமே தெரியாது.
அந்த மாதிரி வயதானாலும் தெரியாமல் உழைத்து கொண்டே இருப்பவர் அண்ணன். அவர் எவ்வளவு உழைத்தாலும் அவரை வயது கொண்டே இருப்பவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் அப்படி வச்சுக்குவோம். யாரையும் நாம் இந்த இடத்தில் தூஷிக்க வேண்டாம். நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் எடுத்து சொன்னாங்களே முன்னாடி பேசினவங்களாம், பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ், எல்லா சாதியினர் மர்ச்சகராகலாம், இதெல்லாம் நல்ல திட்டம் தானே, இதெல்லாம் பாராட்டலாமே. ஏ ஒருவர் எதை செய்தாலும் அவரை வயது கொண்டே இருக்க வேண்டும் என்பது ஒரு ஜென் கதையில் வர்ற மாதிரி தான். அது தண்ணியில் விழுந்த தேரை வந்து ஒரு ஜென் துறவி கையில் எடுத்து விட்டார், தேள் கையில் கொட்டினது, மறுபடியும் தண்ணியில் விழுந்தது, மறுபடியும் எடுத்தார், மறுபடியும் கொட்டினது, சிஷ்யம் கட்டானா அதுதான் கொட்டிக்கிட்டே இருக்கு. குரு நீங்கள் எதுக்காக அதை போய் சும்மா சும்மா எடுக்கிறீங்க? அப்போ கொட்டுறதை அது குணம்ப்பா, காப்பாற்றுறது ஏன் குணம்ப்பா அப்படின்னாராம் ஜென் துறவி. அந்த மாதிரி திட்டுவது அவர்கள் குணம் என்றால் திட்டினாலும் உழைத்து கொண்டே இருப்பது என்னுடைய குணம் அப்படின்னு நம்ம அண்ணன் வச்சுருக்குறாங்க, அப்படி ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே. திட்டினா திட்டிட்டு போட்டோம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த இனிய விழாவிற்கு என்னை அழைத்த என்னுடைய அன்பு தம்பி இந்து அறநிலையத்துறை அமைச்சர் தம்பி மாண்புமிகு சேகர்பாபு அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் அவர்கள் நீண்ட ஒரு நெடுங்காலம் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து மக்கள் பணியாற்ற வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் இறைவன் எல்லா நலன்களையும் வளங்களையும் தர வேண்டும். இதே போன்ற ஒரு அருமையான எம்எல்ஏவையும் அருமையான அமைச்சரையும் இந்த தொகுதி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.